வணக்கம். வைல்டு லைஃப் வால்பாறைக்காக சரவணன். மூணாறு அரிசி கொம்பன் யானை தேயிலை தோட்ட பகுதியில் படுத்திருந்த புகைப்படம் வைரலானதைத் தொடர்ந்து அதை களிமண்ணில் சிற்பமாக வடித்துள்ளார் டமாஞ்சி சுரேஷ். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் ராஜக்காடு அருகே உள்ள சின்னக்கல் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக சுற்றித் திரிந்த அரிசி கொம்பன் என்ற யானை பல நபர்களை தாக்கியுள்ளது. இதனால் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதியன்று மயக்க ஊசி செலுத்தி 3 கும்கி யானைகள் உதவியுடன் பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு அரிசி கொம்பனை யானை உயிருடன் பிடிக்கப்பட்டு தேக்கடி வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. இந்நிலையில் அரிசி கொம்பனை இடமாற்றம் செய்ய வேண்டி பலதர மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் மூணாரை சேர்ந்த டமஞ்சி சுரேஷ் என்பவர் சிற்பம் ஒன்று வடிவமைத்துள்ளார். அதில் அரிசி கொம்பன் யானை இடமாற்றம் செய்ததை மையமாக வைத்து இனிவரும் காலங்களில் வனப்பகுதியில் ஓய்வு எடுப்பதை போன்று வடிவமைத்துள்ளார். இந்த மணல் சிற்பத்தை வடிவமைக்க 3 மணி நேரம் செலவிட்டதாக டமாஞ்சி சுரேஷ் தெரிவித்துள்ளார். இதன் முன்பு ஈ ஒரு தேயில தோட்டத்தின் உள்ளில் ஒரு வழியில் கிடக்கும் ஒரு சித்திரம் எல்லாவருடையும் கண்ணில் பதிஞ்ഞിട്ടുള്ള ஒரு சித்திரമാണ്. ആ ചിത്രം ഞാൻ കുറച്ചുകൂടെ മാറ്റം വരുത്തി ചെയ്തതാണ്. കാരണം ഇപ്പോൾ നമ്മൾ തേക്കടി കാടുകളിലേക്ക് ഇറക്കി വിട്ടപ്പോൾ ഉണ്ടായ ഒരു അവസ്ഥ ശരിക്കും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഒരു ഒരു കൂട്ടിലടയ്ക്കപ്പെട്ട ഒരു കിളീനെ പോലെ തന്നെയാണ്. കൂട്ടിലടയ്ക്കപ്പെട്ട ഇത് അതിനാണ് ചുറ്റും ഞാൻ ഇതിനൊരു ഒരു എന്താ പറയുക മരത്തിന്റെ ഒരു വേലി ഇവിടെ കൊടുത്തിട്ടുണ്ട്. അതെന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ കാടിനുള്ളിലാണെങ്കിലും അവൻ വേറൊരു കൂട്ടിലാണ്. ആ കൂട്ടിലാണെന്നുള്ളത് അറിയിക്കാനും അവന്റെ വേദന എന്താണെന്നുള്ളത് സ്വാഭാവികമായിട്ടും ചിന്തിക്കുന്നവർക്ക് മനസ്സിലാക്കാൻ സാധിക്കുന്ന ഒരു കാര്യമാണ്. അത്തരത്തിലാണ് ഈയൊരു പെട്ടെന്ന് തന്നെ ഇത്തരത്തിലുള്ളൊരു കളിമണ്ണ് ഉപയോഗിച്ച് ചെറിയൊരു ശില്പം അരിക്കൊമ്പന്റെ ഒരെണ്ണം ചെയ്തു വെച്ചത് ആനപ്രേമികൾക്ക് വേണ്ടി ഇത് സമർപ്പിക്കുന്നു. വൈൽഡ് ലൈഫ് വാൽപ്പാറയ്ക്കാക നമ്മുടെ വടിവേൽ.